ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நவரச சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் மேக்கரை வச்சு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இந்த மாதிரி மீன் மேக்கரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுடுதண்ணியில் மீன் மேக்கரை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடுங்க. தண்ணியில் நல்லா ஊறி இருக்கிற சைஸை விட பெருசாக வந்துருச்சு பாருங்கள். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ண மீன் மேக்கரை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது கூட ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சிறிதளவு, அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அன்னாச்சிப்பூ, சோம்பு, கிராம்பு, கல்பாசிப்பூ, பட்டை எடுத்துக்கோங்க. வாணலில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. இப்போ தாளிக்க வேண்டிய எல்லா பொருளையும் போட்டுருங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வேக விடுங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் நல்லா கலந்து விடுங்க. சிறிதளவு தண்ணி சேர்த்து வேக விடுங்க. இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி செய்து வச்சுருக்க உருண்டையை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேக விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரும் மாறிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை இதோட சேர்த்துக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் போட்டு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையும் கருப்பிலையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க. சுவையான மீன் மேக்கர் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.